நான் எதிர்பார்த்த மாதிரி என்னோடய வாழ்க்கைக்குள்ளே தொடர்ந்து பணம் வருது. என்னால் படிப்படியாக என்னுடைய தொழிலையோ வேலையிலையோ முன்னேற முடியுது. ஆனால் என்னால் அந்த வளர்ச்சியை ஒரு லெவலுக்கு மேலே கொண்டு போக முடியல, இல்லை அப்படி போகிற வளர்ச்சியை அந்த இடத்துல தக்க வச்சுக்க முடியல, இல்லை என்கிட்ட வர பணம் தொடர்ந்து தீர்ந்துக்கிட்டே இருக்குது, பத்த மாட்டேங்குது, நிறையா சம்பாதிச்சாலும் ஒரு பற்றாக்குறை இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு சில காலகட்டங்களில் இருந்து பார்க்கும்போது இன்றைக்கி சம்பாதிக்கிற பணம் ரொம்ப அதிகமாக தெரியும், நிறையா சம்பாதிச்சிட்டு இருக்கோம், முன்னேற்றம் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் எங்கே ஒரு இடத்துல இதெல்லாம் வந்து தொடர்ந்து வருமான சந்தேகமும் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு வந்து அந்த இருக்கிற பணம், அந்த வர்ற பணம் வந்து இன்னுமே பற்றாக்குறை எண்ணத்தோடையே உங்களை வச்சுருக்கோம். இதுக்கு காரணம் உங்கள்கிட்ட இருக்கிற மணி எனர்ஜி ஒன்று கம்மியாயிட்டு வருது, இல்லை அந்த மணி எனர்ஜி உங்களால் இதுக்கு மேலே பெருக்கிக்க முடியல அப்படின்றது தான். இதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள உருவாக்குறதுக்கும் பணத்துக்கான எனர்ஜி எப்பவுமே எப்படி உயர்த்திக்கிட்டே போகிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் தான் 1% கிளப். அந்த கோர்ஸ் பற்றின எல்லா விஷயமும் என்னோடய சேனலில் இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்னும் அதிகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் இப்போ இருக்கிற சூழலுக்கு எப்படி நீங்கள் வந்து இந்த பணத்தை புரிஞ்சுக்கணும், என்ன விஷயங்களை முறையாக செஞ்சிங்கன்னா இருக்கிற பண எனர்ஜியை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ தூரம் தொடர்ந்து உங்களால் பணத்தில் உயர்ந்து வர முடிஞ்சது, இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டக் ஆகுறீங்கன்னா அதுக்கு முதல் காரணம் நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கிற இடத்துல இன்றைக்கி 5000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, இல்லை 10000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. அதாவது உங்களுடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து இப்போ 10 மடங்கு மேலே உயர்ந்துட்டிங்கனாவே கான்ஷியஸ்க்கு வந்து பணத்தின் மேலே இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மாற ஆரம்பிக்கும். முதல்ல நம்ம வந்து பணம் வளர்ந்து சம்பாரித்து வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதை சேமிக்கணும், இதை வந்து பத்திரப்படுத்திக்கணுன்ற எண்ணம் நம்ம அதிகம் வர ஆரம்பிக்கும். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபியர் நான் முதல்லே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதாவது சேவிங் இஸ் அ லிமிட்டிங் பிலீஃப்னு ஒரு வீடியோ, ஒரு 2-3 வீடியோஸ் முன்னாடி இருக்கும், போய் செக் பண்ணுங்கள் வரும். அப்போது இந்த மாதிரி பணத்தை நம்ம வந்து கண்ட்ரோல் வச்சுக்க நினைக்கும் போது நம்ம ஏதோ ஒரு இடத்துல அதை ஸ்பெண்ட் பண்ண தயங்குவோம், பணத்தை நிறையா ஸ்டோர் பண்ண போவோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம கான்ஷியஸ்க்கு வந்து அந்த எனர்ஜி இழக்க ஆரம்பிச்சிடும். பணம் அப்படின்றது செலவழிக்கு தான் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். பணம் சம்பாதிக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, அந்த பணம் உங்கள்கிட்ட வருது, அதை நீங்கள் சேமிப்பிலையோ இல்லை நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிற பணமோ யோசிச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டுமே உங்களுக்கு என்ன ஒரு தேவையை பூர்த்தி பண்ணும், அதாவது உங்களுடைய உணவோ இல்லை உங்களுக்கான பொருட்களோ இல்லை இந்த வீட்டுக்கு செலவுகளோ இல்லை உங்களுக்கு தேவைப்படுற ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வரணும், கடைசிக்கு ஏதாவது ஒரு பில்லையாவது பே பண்ணணும். அப்போ என்ன நடக்குது, அந்த பணம் உங்ககிட்டருந்து வெளியே போகும்போது உங்களுக்கு ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுது. அப்போது நம்ம தேவைகளுக்கு பயன்படுத்தாத பணம் நம்ம எனர்ஜியை வளர்க்க விடாது, அதாவது எனர்ஜி வளராதுன்னு சொல்லுவேன். ஒரு பணத்தை வந்து தேக்கக்கூடாது, சர்க்குலேஷனே இருக்கணும்னு சொல்லுவேன். அப்போ அந்த ஸ்பெண்ட் பண்ணுற மனப்பான்மை உங்களுக்கு கம்மியாச்சு, முதல் மாதிரி நீங்கள் வந்து பணத்தில் கேஷுவலாக இல்லை, ரொம்ப அதை வந்து செக்யூர்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஏதோ ஒரு காரணத்தினால இருக்கலாம், நீங்கள் பார்த்துட்ருக்கிற வேர்ல்ட் எக்கனாமிக் சுச்சுவேஷன்ஸாக இருக்கலாம், நீங்கள் கேள்விப்படுற விஷயங்களாக இருக்கலாம், இன்னொரு நபரை பார்த்து நீங்கள் அது மேலே பயப்பட்டுருக்கலாம், உங்களை மாதிரி நல்ல ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருப்பார், அவர் வேலை இருந்திருப்பார், அதனால் உங்களுக்கு அந்த பயம் வரலாம், ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டி, அதனால் நீங்கள் வந்து பணத்தை ரொம்ப ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட மணி எனர்ஜி கம்மியாக ஆரம்பிக்கும். சில நேரங்களில் நம்மக்கிட்ட நிறையா பணத்தை பார்த்துட்டாலும் கான்ஷியஸ் வந்து புதுசாக பணத்தை ஈர்க்க முயற்சி பண்ணாது. அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அந்த பேட்டர்னை கொஞ்சம் பழகிட்டு இதுக்கப்புறமா, அதாவது நம்ம ஒரு 30000 சம்பாதிக்கும் போது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம், 3 லட்சம் சம்பாதிக்கும்போது அதே வாழ்க்கை தான் வாழ்கிறோம்னா அதுக்கு மேலே உயர்வு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ அந்த இடத்துல பணம் அப்படின்றது செலவழிக்குதான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கும் போது உங்களோட மணி எனர்ஜியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிது உதவும். ஏன்னா பணம்ன்றது சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கணும், இன்புட் இருக்கணும், அவுட்புட் இருக்கணும், அந்த யூசேஜ் உங்களுக்கு லைஃப்பில் கிடச்சிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் பணம் பெருகிட்டே இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், பணத்தை பார்த்து பயப்படுறது. அதாவது நீங்கள் வந்து இன்றைக்கி எவ்வளோ லட்சங்களில் சம்பாரிச்சிட்டு இருந்தாலும் அந்த பயமுறை வச்சுட்டே இருக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட பணம் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த பயத்தை நீங்கள் உருவாக்குறதுக்கான காரணம் உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்த விஷயங்களாக இருக்கலாம், ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நீங்கள் பணத்தில் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் இன்னொருத்தருக்கு பணம் கொடுத்துருப்பீங்க அவருக்கு கொடுக்காமட்டிருக்கலாம், ஏதாவது ஒரு எமோஷ்னல் ட்ரிகர் அந்த பயத்தை உங்களுக்கு உருவாக்கலாம். அப்போ இவ்வளோ தூரம் வளர்ந்து வர்றவங்களுக்கு அந்த பயம் இருந்திருக்காது, லைஃப்பை வந்து நீங்கள் வேறு மாதிரி யோசிச்சிருப்பீங்க, சடனாக உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப பணம் ஸ்டேபிளாக ஒரே லெவலில் வர ஆரம்பிக்குது, இல்லை சில தடைகள் ஏற்படுது, பற்றாக்குறை எண்ணம் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பணத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த பயம் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை பற்றின எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு உருவாக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க,
பணத்தினால் என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும்னு உங்கள் கான்ஷியஸ் யோசிக்க ஆரம்பிச்சிடும், அதெல்லாம் தேட ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களை சுற்றி பணத்தை பற்றி பயப்படுற ஆட்கள், பணம் இழக்கிற ஆட்கள்லாம் நீங்கள் அதிகம் உங்கள் பக்கத்தில் வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம், எண்ணங்கள் வாழ்க்கையாகவும் நம்ம எதை யோசிக்கிறோமோ அதை நம்ம வாழ்க்கையில் பார்ப்போம்னு சொல்கிறோம். இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி பணத்தை பற்றின ஒரு பயம் உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு அப்படின்னா பணத்திற்கு எதிர்மறையான விஷயங்களை சரௌண்டிங்கில் பார்ப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப்பில் பார்க்கவும் ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி பணத்தை பற்றி உங்களுக்கு அதிகம் பயம் ஏற்படும் போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, மேக்ஸிமம் அஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம், பணம் சார்ந்த அஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம், செல்ஃப் லவ் ஐம் அஃபர்மேஷன் மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கலாம். பணத்தை பற்றி தவறான விஷயங்கள் படிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள். முக்கியமாக பணப்பிரச்சனை இருக்கிற ஆட்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணுறது ஸ்டாப் பண்ணணும். இல்லைனா அது தொடர்ந்து இந்த பயம் அதிகரிக்கும் போது உங்கள் மணி எனர்ஜி கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போ இன்றைக்கி நீங்கள் நல்லா சம்பாரிச்சிட்ருக்கீங்க இருந்தாலும் பயம் இருக்குன்னா இந்த ரெண்டாவது காரணம் ரொம்ப முக்கியம். முதல் சொன்னது பணம் செலவழிக்க தான் அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரணும். ரெண்டாவது, பணத்திற்குண்டான பயம் உங்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் அஃபர்மேஷன்ஸ் கேட்க ஆரம்பிக்கணும். மூணாவது விஷயம், பணம் அப்படின்றது பொருள் கிடையாது, அது ஒரு ஆற்றல்னு புரிஞ்சுக்கிறது. பணம் அப்படின்றது நம்மளோட தேவையை தான் பூர்த்தி பண்ண வருதே தவிர அதுக்குன்னு தனிப்பட்ட இடம் நம்ம வாழ்க்கையில் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பணத்தை நீங்கள் செலவழிக்க தயங்குறீங்க, நான் முதல் சொன்ன மாதிரி, இல்லை வந்து நீங்கள் பணத்தை சம்பாரித்து சேர்த்திக்கு நினைக்கிறீங்க, பணத்திற்குண்டான மதிப்பு அதனுடைய அவுட்கம்மையும் நீங்கள் பார்க்கல அப்படின்ட்டா நீங்கள் பணம்ன்றது எனர்ஜின்னு புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அதாவது பணம்ன்றது தேவைக்கு பின்னாடி, அதாவது இப்போ பொருள் வாங்க போகிறீங்கன்னா அந்த பொருளுடைய வரவு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரணும், இல்லை ஒரு சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு செலவிடுறது தான் பணமே தவிர பணத்தை வாங்கி நம்ம அதை பொருளாக கன்சிடர் பண்ணிக்கிறது கிடையாது. இதை வந்து நீங்கள் மணி எனர்ஜி எபிக்ரீகேப்னு சர்ச் பண்ணுங்கள், ஒரு வீடியோ கிளியராக சொல்லியிருப்பேன். பணத்தை நீங்கள் ஆற்றலாக பார்க்காம பொருளாக பார்க்கறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம எண்ணம் பணத்தின் பின்னாடி போகுது. இன்றைக்கி இந்த பணத்தை மெட்டீரியலாக பார்க்குற பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா சம்பாதிப்பாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் பணத்துக்கு பின்னாடி தான் ஓடுவாங்களே தவிர அதன் மூலமாக கிடைக்கிற எந்த ஒரு ஆற்றலையோ சந்தோஷத்தையோ பெற முடியாது. இன்றைக்கி இருக்கிற 90% ஆஃப் மிடில் கிளாஸ் மைண்ட் செட் எப்படின்னா பணம் வந்துட்டால் போதும் அப்புறம் நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த பணத்தின் பின்னாடி இருக்கிற சந்தோஷத்தை வந்து கான்ஷியஸ்க்கு எஜுகேட் பண்ணவே மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் எனக்கு என்னென்னா மாதம் 50,000 வந்தால் போதும், 30,000 வந்தால் போதும்னு நினைப்பேன். ஆனால் 30,000-50,000 எனக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து இந்த அளவுக்கு பணம் இருந்துட்டு என் லைஃப் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் உங்களில் யாராவது 100,000 இருந்தால் போதும், 30,000 இருந்தால் போதும் யோசிச்சுட்ருப்பீங்க. ஆனால் பணத்துக்கு பின்னாடி இருக்கிற சந்தோஷத்தை உணராமல் பணத்தை ஒரு பொருளாக கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா பணத்தின் பின்னாடி தான் கடைசி வரைக்கும் ஓடுற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம கிட்ட இருக்க எனர்ஜியை நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த எனர்ஜியை தக்க வச்சுக்கணும்னா கண்டிப்பாக இந்த மூணு விஷயங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிங்க, உணர ஆரம்பிங்க, இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இதை தாண்டி உங்களுக்கு பண எனர்ஜி வெளியே போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இன்னும் மேபி அடிஷ்னல் ஒரு காரணம் சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் உங்கள் வேலையிலையோ தொழிலையோ போட்ட ஒரு கம்ப்ளீட் எஃபர்ட்டை நீங்கள் ரீசெண்ட் டே பாஸ்ட் டேஸில் வந்து நீங்கள் கொடுக்கறத மறந்துருப்பீங்க, இல்லை அதுக்கான நேரம் இல்லாமல் போயிருக்கலாம், உங்கள் கவனம் உங்கள் வேலை மேலேயும் பிஸ்னஸ் மேலேயும் இல்லாமல் போயிருக்கலாம், இது கூட ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்களை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கிற அந்த பணம் தொடர்ந்து வரும், பெறுகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இல்லை நான் பணத்தை பற்றி இன்னும் நிறையா புரிஞ்சுக்கணும், இந்தளவுக்கு கிட்ட மணி எனர்ஜியெல்லாம் இல்லை, இப்பவும் பற்றாக்குறை தான் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் 1% கிளப் கோர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நன்றி.